கடமையோடு வாழுங்கள். ஆனால் ஒருபோதும் கடமைக்காக வாழாதீர்கள். அது மிகவும் ஆபத்தான வாழ்க்கையை விடும். கடமையோடு வாழ்வது என்ன, கடமைக்காக வாழ்வது என்ன? கடமையை செய், பலனை எதிர்பாராது என்று கீதை சொல்கிறது. நீங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கடமைக்கு ஒரு உயிர் இருக்கிறது, அந்த உயிர் பொருள் இருக்குது. என்னவென்றால், நீங்கள் என்ன கொடுக்கப்பட்ட வேலை இருக்கிறதோ அதனை விரும்பி நேசித்து அந்த வேலையை செய்ய வேண்டும். ஒன்று உங்களுடைய வேலை, அதில் வந்து விரும்பி செய்ய வேண்டும். இன்னொன்று உங்கள் வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ, அவர்களோடு விரும்பி வாழ வேண்டும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேலை பிடிக்காததாக இருக்கும், ஆனால் பிடித்து வாழ வேண்டும். பிடிக்காத வேலையை பார்ப்பது என்பதும், பிடிக்காத கணவனோடு வாழ்வது என்பதும், பிடிக்காத மனைவியோடு வாழ்வது என்பதும் ஒரு பிணத்தோடு வாழும் வாழ்க்கை. பிணம் வந்து கெட்டு போயிடும், நாரிடம் கொண்டு போய் ரெண்டாவது நாள் கொண்டு போய் அடக்கம் பண்ணிருவோம். ஆனால் உயிரோடு உள்ளவர்கள் பிடிக்காமல் வந்து அவங்க பிணத்தோடு வாழும் வாழ்க்கை தான். பிணத்தோடு வாழ்கிற மாதிரி தான், வேலை பிடிக்கல. அந்த வேலையை நீங்கள் பிடிக்காம செய்யும்போது நீங்கள் பிணமாகி விடுகிறீர்கள். ஒரு பிணத்துக்கு நடைபிணமாக இருந்து வேலை பார்த்தால் எப்போ இருக்கும் அந்த வாழ்க்கை? எதுக்கு வாழணும்? நடைபிணத்துக்கு சாப்பிட, ஒரு பிணத்துக்கு உள்ளே போடுற உணவு ஜீரணிக்குமா? உயிரில் ஒரு மனிதன் நடைபிணமாக வாழ்ந்து அவன் சாப்பிடு செமிக்குமா, உடம்புல சேருமா, சுவைக்குமா? அதுபோல் பிடிக்காத ஒரு கணவன் அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவரோட வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நாக்கு சுவை, வாழ்க்கையை வாழ முடியும், சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா? ஒரு பெண் நடைபிணத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை கணவனோடு, பிடிக்காத மனைவி வெறுப்பாக இருக்குது ஆனால் அவரோட வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு நடைபிணத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. பணம்னா தூக்கி போட்டுடலாம், பணமாகலை, உயிர் இருக்குது. உயிர் இருந்து வாழலைன்னா கோமாளம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கோமாளம் இருக்கிற நோயாளி படுத்த படுக்கையாக இருப்பார். அதே கோமாளம் இருக்கிற மனிதன் மனுஷி நடந்து போய் வந்து கொண்டிருந்தால், அவரோட வாழ்க்கை நடத்து வந்தால் அது ஒரு வெறுப்பான வாழ்க்கையாக இருக்கும். எனவே இந்த நடைபண வாழ்க்கையும் நீங்கள் நடைபணமாவதும் நடைபணத்தோடு வாழ்வதும் வேண்டாம். எந்த வேலையை பிடிக்காததே அதன் காரணம், பிடிக்கலை அதை விரும்பி செய்யுங்க, விருப்பத்தை ஏற்படுத்திங்க. கடமைக்காக செய்யாதே, கடமையாக செய்யுங்க. கடமைக்காக செய்தால் அங்கே நடைபண வாழ்க்கையாகிவிடும். கடமையாக செய்தால் அது உயிருள்ள ஒரு வாழ்க்கையாக வாழும். உயிர் வாழ்க்கை தான் நம்ம தீமைகளை விளக்கி நன்மையில் கொண்டு சேர்க்கும். நடைபண வாழ்க்கை ஒரு நாளைக்கு அப்படியே இருந்து பணமாக்கிடும். வாழ்வதற்கு பிறந்திருக்கிறீர்கள், வாழ்ந்துதான் நம்ம அடைய வேண்டும். வாழாமல் வாழ்வதும் சாகாமல் சாகுவதும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியதி அல்ல. இறைவன் வாழ வைப்பதற்காக கொடுத்துருக்கிறான். என்றைக்கு ஒரு நாள் மரணம் நிச்சயம், அதுவரை நீங்கள் விருப்பத்தோடு வாழுங்கள். என்றைக்கு உங்களுக்கு பிடிக்காத வேலை, பிடிக்காத மனைவி, பிடிக்காத கணவன், பிடிக்காத பிள்ளைகள் என்று நீங்கள் கருதிவிட்டால், பிள்ளைகளோடு பிடிக்காமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பிடிப்பாங்க, பெற்றோர்களுக்கு பிடிப்பாக இருக்கலாம், பிடிக்காத பெற்றோர் இருக்கலாம், அவங்களோட நீங்கள் விரும்பி சகித்து கொண்டு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வளமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்புடன், கே.எஸ். இளமதி. தமிழ் சிவயோகம்.